கேக்குது இல்லையா? ஓகே. ஸோ முதல்ல இந்த அழகான குறும்படத்தையும் இந்த அழகான மாலை இத்தனை பேர் ரொம்ப நாள் கழித்து நானே பார்க்குறேன். ஸோ சேர்ந்து எல்லாம் பார்க்குறதுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது ஸ்டேஜ் 4 கேன்சரை பற்றி சொல்லுது அப்படின்ட்டு. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னா என் கையில் ஒரு துப்பட்டாவோ இல்லை ஒரு இது வச்சுருப்பேன். ஒரு அனிமேஷன் மூவி, 5 நிமிஷம் அனிமேஷன் மூவியில் ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் வந்துருச்சு, என்னால் அழுவாமல் இருக்க முடியாது, ஏசி வேற இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா தெரியும். ஆனால் இந்த படத்தை நான் இதோட 4 தடவை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அந்த கடைசியாக முடிஞ்ச அந்த தருணம். இந்த படத்தை நான் ஒன்று ஒன்றா என்னோடய ஸ்டேஜில் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த எமோஷ்னல் ஃபீலிங் இந்த படத்தில் வராது எனக்கு அதிசயமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, என்னோடய மாமியார் வந்து ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து ரீசெண்டாக தான் இறந்துருந்தாங்க. ஸோ ஒரு தடவை அந்த அப்போலோ சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து கிராஸ் பண்ணும்போது நான் அதை பார்க்கக்கூடாதுன்னு திரும்பிக்குவேன். ஐஐடி சைட் போகும்போதும் நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ ஐஐடி அந்த காண்டி அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் வரும்போதும் நான் அப்படியே என்னை தடுத்து பார்க்க முடியாமல், பட் எனக்கு இப்போயே கூட கண்கள் கலந்து இதெல்லாம் பேசும்போது வருது. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு பிரீஸியாக ஒரு ரொமான்டிக் மூவி பார்த்த ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் தான் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கு பெரிய நன்றி. இந்த ஒரு அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சீனில் காட்டுறாங்க. ஈவன் ஜூம் பண்ணி அவங்களோட ஐவி இருக்கிறது அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் லாஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவ் நோட் வச்சுருக்காங்க. அது பெரிய ட்விஸ்ட். அண்ட் நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக நல்ல ஹெல்த்தியாக இருக்க ஆடியன்ஸாக ஒரு படத்தை பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் இதை பார்க்குற ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அது ரொம்பவே பாசிட்டிவாக தான் தோணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பார்வையிலேருந்து பார்த்து எடுத்து தான் எனக்கு இந்த படம் தோணுச்சு. அதுக்கே ரொம்ப பெரிய நன்றி. ஸோ கதைக்குள்ளே வருவோம். சிலு சிலுக்கிற ஒரு ஓசை, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நல்ல ஒரு அந்த ரீங்காரம்ன்ற மாதிரி ஒரு கிளி. அது கிளின்னு கூட தெரியாது, ஃபஸ்ட் ஏதோ ஒரு பட்சியோ அப்படின்னு தான் தோணும். ஏதோ சீக்ரெட்டாக ரெண்டு பேர் த்ரில்லிங் க்ரைம் ஏதோ பண்ண போகிறாங்களோ, ரெண்டு பார்ட்னரிங் க்ரைமோ இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு அருண் வந்து இந்த படத்தை பற்றி பேசணும்னா, ஐயோ நம்ம எப்படி பேசுறது, கப்புள் ஃப்ரெண்ட்லின்றக்கே ரொம்ப இன்னும் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டாக இருக்குமோ அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுது படம் பார்க்க ஆரம்பித்தப்பவே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓ இதை இப்படி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களோட பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேரோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் சிவா ரிஷிகாந்த் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் லைஃபாக இருக்கட்டும் ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும் ஃப்ளர்ட்டிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. பொண்ணுங்க பக்கத்தில் உட்காந்தா சோகம். ஆனால் இப்போ இருக்கிற நேரம் ரொம்ப குறைவு, அதனால அவர் அந்த இன்பங்களை வந்து அவர் எப்படி இருக்குன்னு தீண்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட மனசால் அந்த ப்ரீஸை வந்து அந்த தென்றலை தன் மேலே தழுவுறது எப்படி இருக்குன்றத உணர பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அதில் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர்லேருந்து அந்த எல்லா இடத்துலையுமே ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், நெகட்டிவ் ஸ்பேஸோடு அந்த படம் போகும். கப்புள் ஃப்ரெண்ட்லி எங்கேயுமே இதில் அந்த நோயை பற்றி எதுவும் குறிப்பிடல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவர் நினைப்பார் சிவா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து டக்குன்னு, டைம் ரொம்ப குறைவு இல்லையா, நேரம் ஓடிட்டே இருக்கு. அவர் கை பார்த்தீங்கன்னா துடிச்சிட்டே இருக்கும், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு அப்படின்னு அந்த பாட்டில் வரும். அப்புறம் அந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி சொன்ன மாதிரி அந்த ஒயிட் ஸ்பேஸ் நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்லாமல் விட்ட இடங்கள் தான் நிறைய நம்ம கிட்ட பேசும். இந்த கதையோட முடிவு கூட அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களில் வரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மௌனம், ஒரு மௌனம் வந்து வேணும்னே அவங்க வந்து அதை மூடி மறைக்கிறதுக்காக அந்த மௌனத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து ஒரு அந்த பாடலோட வரிகள் அவ்வளோ அழகாக அப்படியே இழைஞ்சிருக்கும். ரெண்டு பாட்டு வரும் இதில். அதில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அந்த அவங்களோட ஆசையாக பார்ப்பாங்க, ஆனால் அந்த பார்வையில் ஒரு ஏக்கம் இருக்கும், இன்னும் எத்தனை நாளைக்கு இது, இன்னும் எத்தனை நாளைக்கு இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட இந்த ரொமான்ஸாக இருக்கட்டும் என்னென்னன்றதை அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொமான்ஸ்னு எடுத்துக்கும் போது ரொமான்ஸோடு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்தது ரெண்டு பேருக்கும் தேவையானவர்கள். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயில் கைதி தப்பிச்சிருந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஒரு ஐவியில் சிக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் அதை எடுத்து விட்டுட்டு ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படி கேட்கும்போது ஊரார் பார்வை. ஸோ ஊராருக்கு முன்னாடி நம்ம உறவினர்கள் வந்து அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவனுக்கு அவங்க ஃப்ரெண்டும் அவங்களுக்கு அவங்க அப்பாவும் கால் பண்ணுவாங்க. ஏதோ அந்த ஷார்ட்டில் அவங்களோட வாயெல்லாம் கிட்ட கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லணுன்னாக்கா, ஐயோ இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான்
எஸ்கேப் ஆயிட்டேன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் போவாங்க. அதே ஒருத்தர் தான் அவங்க அந்த அப்போலோ சென்டர் பார்த்து கை காட்டும் போது தெரியும், வேண்டாம் வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு அப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த கதையில் வந்து ஒரு பெண்ணுக்கு இல்லை ஆணுக்காகவும் இருக்கட்டும், தன்னை விரும்புவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த அழகாலேயோ இல்லை ஒரு அன்புன்ற ஒரு அழகாலேயோ அதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த ஐவிலையோ அடுத்த கீமோலையோ அவள் தன்னோட கூத்தில் இழக்க போகிறான். ஆனால் அந்த நேரத்தில் அவள் பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஆராதிப்பாள், அதை வருடி அதை வந்து அவ்வளோ நல்லா அதை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாள். அதை இத்தனை நாள் மேக்கப் போடாமல் தண்ணி அடித்து அடுத்த நாள் இருக்கிற போதையில் இருக்கிற சுற்றிட்டு இருக்கிற அது மாதிரி இருந்த ஒருத்தி தன்னை அழகுபடுத்திக்கிறா, தன்னோட அந்த ரொமான்ஸ்க்காக தன்னோட அன்பு ஏங்கிட்டு இருக்க அந்த அன்புக்காக அதை செய்வாக அது கரெக்டாக அவன் ஆராதிப்பான். இத்தனை நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசக்கூட தெரியாதவன், எதுவுமே ஒரு ஸ்டெப்பும் எடுக்காதவன் அவகிட்ட பேசியிருக்கான், அவகிட்ட லிஃப்டில் பார்த்துருக்கான், லிஃப்ட் கேன்டீன் எல்லாம் பார்த்தோன்னா சரி ஏதோ ஐடி கதை போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எல்லாமே அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது வந்து லாஸ்ட்டில் தான் நமக்கு தெரியுது. ஆனால் தெரியும் போதும் ஒரு செல்ஃப் பிட்டியோ ஒரு எம்பத்தியோ வர வைக்கிறதுக்காக இது பண்ணலை, ஜஸ்ட் ஒரு அழகாக ஒரு காதலையும் ஒரு ஈவன் ஒரு நோயை தன்னோட பேரை கூட குறிப்பிடாமல் அந்த நோயை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து அந்த ஊரார் பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுக்கு அந்த ஒரு ஆள் சான்று, ஒரு நம்ம எல்லாரும் இருக்க கூட்டத்துக்கு ஒரு ஆள் சான்றுன்ற மாதிரி அந்த இதில் இருக்கிற அந்த வரவேற்பாளர் இருப்பார் இல்லையா, அவர் பார்க்குற பார்வையும் மேலே கீழே பார்க்குறதும் ஆதார் கார்டை ஜூம் பண்ணி ஆதார் கார்டை பார்த்தாலும் ஒன்றுமே தெரிய போகிறது இல்லை, அது ஒரு விஷயம். இருந்தாலும் அப்படியே பார்ப்பார், எப்படியே யூஸ் பண்ணி நான் இந்த இதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பார். ஊரார் பார்வைக்கு என்னென்னமோ தெரியும், ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்க போராட்டம் நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே அப்படி தான் இல்லையா இங்கே இருக்கோம், சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம மண்டிக்குள்ளே ஒரு வார் ஓடிட்டே தான் இருக்குது, அதோட சேர்ந்தே தான் நம்ம மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். அடுத்தது அவங்க ஆசை, நிறைவேறாத ஆசை. சரி நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்துருக்காங்க, ஸோ கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி யாராவது க்ரஷ் இருக்காங்களா, ஸோ க்ரஷ் தான் அவருக்கு இருக்காங்க, லவ்வர்லாம் யாரும் இல்லை. சரி போய்க்கோ, இவளுக்கு இருப்பான், அப்போ என்ன சொல்ல வராங்க, அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான்றதை மீன் பண்ணி அவன் இருக்க போகிறான் அதனால இவங்க போயிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த காதல் பிரிஞ்சிருக்குமோன்னு தோணுச்சு, இவன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டா, ஸோ லாங் லைஃபோடு இருக்கிற இன்னொருத்தரோடு அவன் மூவ் ஆன் பண்ணுறானோ அப்படின்ற இது எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி சில இடத்துலலாம் அதோட ஆழத்துக்கு போகணும், ஒரு ஷார்ட் ஃபில்மை தாண்டி அந்த படம் முடிஞ்ச பிறகும் அந்த அதுக்குள்ளே இருக்க கிளை கதைகளையோ அதில் என்ன ஆயிருக்கும்னு நமக்கு நிறைய நமக்கு தோன்ற வைக்குது. அடுத்தது அவங்களோட பாஸ்ட்டை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தே மறந்து நிஜத்தில் எப்படி இருப்பாங்கன்னா போய் சாக்லேட் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேன்சர் பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4லாம் சாக்லேட்ஸ்லாம் எதுவுமே தரமாட்டாங்க, ஆனால் ஆசையாக அவங்க எடுத்து 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 அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தேர் நாட் பாதர்டு, எதுவும் கவலை இல்லை, நான் இருக்கேன் சாக்லேட் சாப்பிட்றேன், ஸ்டேஜ் 4 ஆயிடுச்சா, நான் இப்போ ஒரு ஞானி மாதிரி எல்லாத்தையும் கடந்த நிலையில் வந்து நான் இருக்கேன், எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த மழையில் கத்திட்டுருக்காள், மழையில் நனைகிறதே பெரிய ரிஸ்க், அவள் ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் அன்றைக்கி இருக்கா, அதையும் தாண்டி அவள் கத்தும் போது அவள் இருமுறா, இருமுறது பார்த்தோன்னா அதனால் பொறுக்க முடியல, என்ன தான் எதுவும் கடந்து போச்சு எல்லாம் தாண்டி நம்ம பறந்துட்டுருக்கோன்னா போயிட்டுருக்காங்க, ஆனால் இன்னொருத்தருக்கு வர்றது வந்து இவங்களால் தாங்க முடியல. அதே மாதிரி இவங்களும் அவர் வந்து என்ன தான் எல்லா ஆசையும் மறந்தாச்சு, வீட்டையும் திறந்தாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு, எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு சிகரெட் ஒன்று நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அக்கறையோடு அவங்களை வந்து தடுக்கிறதுக்கு அவங்களால தடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு இதை சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் 10 மாதம் இருக்கிறது போதாதான், 10 மாதம் இருக்கே அதை குறைக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு இருக்குன்றதை வந்து அந்த இடத்துல நல்லா காட்டுறாங்க. எல்லாத்தையும் திறந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி ரெண்டு பேரும் மழையில் சுற்றுவாங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப இப்போ படத்துலலாம் வந்து செயற்கையாக மழை வந்து வர வைப்பாங்க, ஆனால் இதில் வெயிட் பண்ணி எடுத்தாங்களோ செயற் சகதியாக இருக்கிற இடத்துல, சென்னையில் மழை வந்தால் எப்படி அதை மேனேஜ் பண்ணி எடுக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மழைக்காக ஏங்குவோம், இன்னொரு பக்கம் வந்து மழை வந்தோடனே அதையும் நினச்சி அழுவோம். அப்படி இருக்கும்போது எப்படி இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணாங்கன்றதும் அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அந்த லைட்ஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எம்என்சி கம்பெனி மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து பேசுவாங்க தன்னோட ரொட்டீன், நான் வந்து மெக்கானிக்கல் லைஃப்பில் இருந்தப்போ அப்படின்னு சொல்லுவார், தம்பி அப்போ இப்போ நீங்கள் என்ன லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே சேம் ஸ்கேன் கீமோ அதே தான், நம்ம நிறைய பேர் நம்ம இங்கே இருக்கவங்களுக்குலாமே
நம்ம வந்து மெக்கானிக்கல் லைஃப் நம்ம லைஃப் சொல்லுவோம். ஆனால் அதோட இன்னொரு பக்கம் போய் பார்த்தாலும் தெரியும் 9 to 5 ஜாபே ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ அதே நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதோட சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நம்ம அங்கேருந்து வேற எங்கேயாவது போகணுன்றதும் அதில் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறத நான் உணர்கிறேன். அப்புறம் கேட்பாங்க, சரி இப்போ என்ன பிளான்? மொமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் வித் மித்ரா, அவ்வளோதான். அந்த மூணு தான் எனக்கு இப்போ தேவை. எனக்கு அதுலேயே என்னமோ ஹாஸ்பிட்டல் ஸ்டே ட்ரிப்பிள் எம் இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய அதை பற்றி சிந்திச்சதுனால அந்த ஒன்று ஒன்று சொல்லியிருக்கிறது எல்லாமே ஆழமாக நல்லா தேடி தேடி அதை எடுத்து அனுபவித்து சொன்ன மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம சிவனுக்கு வருவோம், நம்ம கதையோட ஹீரோ. யூஸ்வலாக சிவன் சொன்னாலே அவர் வந்து அழிவுக்கான கடவுள், இல்லைன்னா ஒரு இறப்பு சம்மந்தமான அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் அதுலேருந்து மீண்டு வருவார். ஸோ எனக்கு வந்து அந்த இப்போ என்னன்றதை அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வருது, வந்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி அப்புறம் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இந்த சிவன் ஒருவேளை அப்புறம் நல்லா ஆகிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவள் சொல்லுவாள், நேற்று வந்து என்னை பார்த்தா இன்றைக்கி என்னை வந்து இப்படி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மனசுலேயும் ஒரு ஏக்கம் இருக்கும். அவங்க வந்து இதில் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இது கூட இருக்காது, கேமரா கூட இருக்காது, இங்கெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கண்களாக பார்க்குற அந்த கேமரா வந்து சிவனுடையது தான். அவங்க மற்ற யாரோட கேமராக்காகவோ எதுக்காகவோ அதை சொல்லலை, அவர் தன்னை பார்க்குறாரு அப்படின்றது தான் அதில் முக்கியமான விஷயமாக அவங்க சொல்லுதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்து இந்த டயலாக் ஒன்று கேட்டிருப்போம், சாவுற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் ஆகிடும் அப்படின்னு கேட்டிருப்போம். அதே இன்னொன்று இருக்குது, என்னென்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குது, லிவ் யுவர் லைஃப் லைக் டுடே டுமாரோ இஸ் யுவர் லாஸ்ட் டே அப்படின்றதும் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு முரண்பாடானது. அது மாதிரி தான் இந்த படமும் அதில் சொல்லாத இடங்களும் சொன்ன சில இடங்களும் அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி. எத்தனை தூரம் படத்தை நீங்கள் லூப்பில் பார்த்துட்டே இருந்தாலும் போரே அடிக்காது, ஏன்னா ஒரு ஒரு சீன்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு தனியாக அதில் காட்டும். கடைசியாக இதில் கேன்சர்ன்ற வேர்டோ எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டில் சொன்னது கூட லவ் அட் ஸ்டேஜ் 4 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா மேபி லவ்வுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்து அதுக்கு அவங்க போகிறாங்கன்னு நம்ம நினச்சா கூட அதை எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக எப்படி அந்த இது முடியுதுனாக்கா, என்ன பரவிட்டுருக்கு அவங்க உடம்புல அன்னைக்கு அவங்க சந்தித்த நேரத்தில் பரவிட்டு இருந்தது புற்றுநோய் மட்டும் இல்லை, அவங்களோட காதலும் ரொம்ப ஆழமாக பரவிட்டு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.